அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 24/2/2024 சனிக்கிழமை, மகம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது பாராட்டுக்கு உரிய ஒரு செயல், உங்களுக்கு மேல் உள்ளவர்களால் ஒதுக்கி வைக்கப்படும். இன்று நீங்கள் புறக்கணிக்கப்படலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்த ஒரு செயலை பாராட்டி வரவேற்பு பலமாக இருக்கும் நாள் இந்த நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெடுநாள் ஆசை இன்று நிறைவேறும். கிட்டத்தட்ட இமாலய ஆசை என்று சொல்லுகின்ற அளவுக்கு உங்கள் ஆசை பெரிதாக இருந்தது, அந்த ஆசை இன்று நிறைவேறும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நீங்கள் விரும்பியது கிடைப்பது சற்று கஷ்டம். அப்படியே கிடைத்தால் அதில் உங்களுக்கு முழு திருப்தி இருக்காது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒரு முயற்சி, எதை எதிர்பார்த்து செய்தீர்களோ அது கிடைக்கும், அது நடக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தேவையற்ற ஒரு வீண் முயற்சி இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளும் ஒரு முயற்சியால் உங்களுக்கு பலன் சித்திக்குமா என்றால் இல்லை என்றே சொல்லலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு மற்றும் பணம், இந்த விஷயங்களில் ஒரு திருப்திகரமான போக்கு தென்படுகிறது. இந்த இரண்டாலும் இன்று உங்களுக்கு நன்மை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீரென்று ஏற்பட்ட ஒரு பணத்தேவை, அந்த பணத்தேவையை பூர்த்தி செய்ய சற்று அலையோ அலை என்று அலைய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு உயரும் நாள். அதைவிட உங்களது முக்கியத்துவம் உணரப்பட வேண்டியவர்களால் உணரப்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா தகுதிகளும் இருந்தும் ஏனோ தேர்வில் வெற்றி இல்லை, தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இதுதான் இந்த நாள் உங்கள் நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகம், தேவையற்ற செலவாக அவை இருக்கும். செலவு செய்த பின் மனம் வருந்தினால் அது தேவையற்ற செலவு என்று ஆகும். அந்த செலவு இன்று உங்களுக்கு ஆகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபச்செலவு என்று காட்டுகிறது. எந்த செலவால் நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்றீர்களோ, எந்த செலவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ,
அது சுபச்செலவு. அந்த சுபச்செலவு இன்று உங்களுக்கு ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நல்லது கெட்டது தோஷம் எதையும் காட்டவில்லை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு, நியாயமான லாபம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் உண்டு. இந்த நாள் லாபம் கிடைக்கும் நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு காலம் தாழ்த்தி கிடைக்கும், அல்லது எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாக கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். தோஷம் யோகம் எதையும் காட்டவில்லை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆச்சரியமான ஒரு ஆனந்தம் இன்று உங்களுக்கு நடக்கும். நீங்கள் செய்தது ஒரு சிறு முயற்சி, ஆனால் பெற்றது பெரும் லாபம். இது இன்று உங்களுக்கு நடக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கஷ்டப்பட்டு காரியமாற்றி அந்த காரியம் அந்த வேலை பயனற்ற ஒன்று, மீண்டும் செய்யுங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசுகின்றது. எது நடந்தால் உங்களுக்கு நல்லதோ, இது நடக்கக்கூடாதா நமக்கு என்று எதை நீங்கள் ஏங்கினீர்களோ, அந்த நல்லது இன்று உங்களுக்கு நடக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பெரும் செயலை செய்தீர்கள். நியாயப்படி பார்த்தால் அந்த செயலுக்கு பாராட்டு குவிய வேண்டும், ஆனால் யாருமே கண்டுகொள்ளவில்லை. இப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத தொந்தரவுகள் அணிவகுத்து வருகின்றன, ஒன்றன் பின் ஒன்றாக வருகின்றன. எப்படி சமாளிப்பது என்று சற்றே நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். ஒரு புது தொழிலை புது தொடக்கத்தை தொடங்கினீர்கள். விளைவு முடிவு என்னாகும் தெரியாது. நீங்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்க. நல்லது நடக்கிறது, யோகம் வருகிறது. நல்ல நாள் இந்த நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது அணுகுமுறை பழக்க வழக்கங்கள் இவைகளில் ஒரு சிறு மாற்றம் தேவைப்படுகிறது. இந்த அணுகுமுறையாலும் பழக்க வழக்கங்களாலும்
அடுத்தவர் மனதை, குறிப்பாக வேண்டியவர்கள் மனதை நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடும். எனவே கவனம் தேவை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு மங்கள காரியம் நல்லபடியாக உங்களால் நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் பிரச்சனைகளில் இன்று நீங்கள் தலையிடக்கூடவே கூடாது. இதனை காரணமாக வைத்து உங்களை கஷ்டப்படுத்த சில பெரும் சக்திகள் காத்திருக்கின்றன. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி இன்று உண்டு. எளிதில் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் சாதிப்பீர்கள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.